தயிர் சட்னி வச்சு நம்ம சாப்பிட போறோம்ங்க பாருங்க தயிர் சட்னி வச்சிருக்கேன் இது கூட நம்ம இட்லி வச்சி வடைக்கும் தயிருக்கும் இந்த சட்னி ரொம்ப டேஸ்டியா இருக்கும்ங்க பாருங்க இந்த மாதிரி நீங்க வச்சி சாப்பிட்டு பாருங்க சட்னில வந்து நம்ம தயிர் ஆட் பண்ணிடலாம் நல்லா ஆறனதுக்கு அப்புறம் தான் ஆட் பண்ணனும் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கங்க நம்ம mix பண்ணி சாப்பிட்டு விடணும் இந்த மாதிரி தயிர் சட்னி வச்சு சாப்பிடுங்க சூப்பரா இருக்கும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குனு கமெண்ட்ஸ் பண்ணுங்க subscribe பண்ணுங்க like பண்ணுங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தயிர் சட்னிங்க தயிர் சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் வீடியோக்குள்ள வாங்க இந்த வீடியோ கடைசி வரை skip பண்ணாம பாருங்க சூப்பரான தயிர் சட்னிங்க வாழ்க்கையில இந்த மாதிரி நீங்க சாப்பிட்டுக்கவே மாட்டீங்க அவ்வளவு டேஸ்டா இருக்கும் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இதுக்கு மிளகாய் 4 மிளகாய் எடுத்துக்கங்க 4 மிளகாய் எடுத்துக்கேன் ஒரு சின்ன துண்டு புளி எடுத்துக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி போட்டுக்கங்க ஒரு 3 பூண்டு அரிசி எடுத்துக்கங்க ஒரு கப் தேங்காய்ங்க நம்ம தேங்காய் சட்னி வைக்கிறோம் பாருங்க தேங்காய் சட்னில தான் நம்ம ஆற வச்சி தயிர் கட்டி தயிர விட்டு பண்ணப் போறோம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க நீங்க பண்ணி வரும்போது பண்ணி சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க எனக்கு வாங்க வீடியோக்குள்ள வாங்க இத அரைச்சு எடுத்துக்கலாம் சட்னி வந்து நம்ம அரைச்சு எடுத்தாச்சுங்க தாளிச்சுக்கலாம் இப்ப கடாய் எடுத்து வச்சாச்சுங்க நம்ம கொஞ்சோண்டு சட்னி தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிரோம் இப்ப எண்ணெய் காஞ்சிருச்சுங்க நம்ம கடுகு உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் உளுந்தம் பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கங்க கடுகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க ரெண்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு வர மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம்லாம் நல்லா வெந்துருச்சுங்க சட்னிக்கு தேங்காய் அரைச்சு வச்சிருக்கோம் ஆட் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் ஊற்றினதுமே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க செம்ம டேஸ்டியாக இருக்குங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சட்னி ரெடி சூப்பரான தேங்காய் சட்னி ரெடிங்க இதில் நம்ம தயிர் ஆட் பண்ண அப்புறம் தயிர் ஆட் பண்ணிட்டு சாப்பிட வேண்டியதுதான் தயிர் சட்னிங்க இது வந்து சட்னியில் வந்து நம்ம தயிர் ஆட் பண்ணிடலாம் நல்லா ஆறினதுக்கு அப்புறம் தான் ஆட் பண்ணணும் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கங்க நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு விடணும் பார்த்தீங்களா இந்த மாதிரி தயிர் சட்னி வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்